எல்லாரும் எங்க போனாங்க? என்ன சார்க்கு அவ்வளோ அவசரம்? கோமா போறீங்க? அவசரமா பாத்ரூமா? நீ வேற காயத்ரி, கடுப்பேத்தாத. சார்க்கு இப்ப நான் பேசுறது கூட கடுப்பேத்துற மாதிரி இருக்கா? அதில்ல காயத்ரி. சரி சரி, எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இது சாப்பிட்டு. அம்மா, என்னது? இன்னைக்கு வந்த மாப்பிளைக்கு செஞ்சு வச்ச பாயசம். பாவம், அவனுக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல. நீ சாப்பிடு, நீதான் எதையும் தாங்கக்கூடிய இதயம் ஆச்சு. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உசுருக்கு பயந்த கோழையா இருக்காங்க. ஒன்னு மட்டும் சொல்ற மகேஷ், மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. யாரு எதிர்த்தாலும் ஜாதகத்தை நம்பாம பிடிச்சவளை கைப்பிடிச்சு வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படி ஒருத்தன் தான் தேடிட்டு இருக்க, ஆனா இன்னும் கிடைக்கல. சரி, நீ பாயசம் குடி, அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடு, நான் வரேன். மகேஷ், மிளகாப்பொடி இல்லடா. சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு எட்டு வாங்கிட்டு வந்துடுப்பா. உனக்கு வேற வேலையே இல்லம்மா, நான்லாம் போக மாட்டேன். சோ சரி, எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நான் அப்புறமா கடைக்கு போறப்ப வாங்கிக்கிறேன். போடா, அடுப்புல பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கு. நிம்மதியா ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே. இரு, சட்டையை போட்டு போயிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து படி. அவனை யார் வேணாம்னு சொன்னா? ஏய், என்ன போட்டு விடு. கனவா? சரி, நீ வெளியில இரு, நான் வரேன். ஏன் காயத்ரி அது இவ்வளவு அழகா? என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா? மீன் அது பாட்டுக்கு வேகம். விட, என்ன அவசரம்? பொறுமையா இருங்க, உனக்காக தானே சுட்டுட்டு இருக்கேன். அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியும். மீனா, என்ன நான் சொல்றது? நல்லா வியாக்கணமா தான் பேசுறீங்க. மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சுட்டு ஆத்திக்கலாம். வாபுல, எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா? சும்மா இருங்க. மான பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பாத்துக்கிட்டு இருக்குமா? வாபுல, இப்படி பேசியே என்ன மயக்கி போடு.
சதா சதா, என்ன? எனக்கு ஒரு ஆசை. சொல்லு மைனா, சொல்லு. எதா இருந்தாலும் செய்யறேன். நான் உன் கை மேல ஏறி நிப்பேனா, நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா? அடக்கு இருக்குமில்ல, இதான் உன் ஆசையா? மாமன் கையி சந்தன கட்ட ஏறி நில்லு, எப்படி தூக்குறேன்னு பாருபுள்ள. நிஜமா தான் சொல்றியா? ஏறி நில்லு புள்ள, வா எந்திரே. இரு, வா. எங்கடா போனா? எதை பார்த்துட்டா பயந்த? பாவம் பிள்ளைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போடுறானா? என்னங்க பையனே, எதையோ பார்த்து பயந்துருக்கான். நீங்க வேற இவன் பண்றத பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்குடி. உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும். சரி, சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டு போ, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். சரிங்க. என்னன்னு தெரியல, உடம்பு நெருப்பா கொதிக்குது. கசாயம் போட்டு கொடுத்தீங்களா அத்தை? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் போட்டு கொடுக்கணும். நீங்க போய் கசாயம் போட்டு எடுத்துருவாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மகேஷ், கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் படுத்துரு. பாத்துக்குமா காயத்ரி. அச்சோ, ஜுரம் நெருப்பா கொதிக்குதே. தைல எங்கடா? என்னமா தைலம் தேய்ச்சி விட்டுறியா? ஆமா அத்த, ஜுரம் கொஞ்சம் விடும்ல. சரி சரி, உட்காரு. எந்திரி மகேஷ், இந்த கசாயத்தை கொஞ்சம் குடி. பார்த்து, சூடா இருக்கு, பார்த்து குடி. என்னடா சொல்ற? சத்தமா சொல்லாதரா, யாருக்கு அதுல விழுந்துட்டு போகுது. இதெல்லாம் தப்புடா மகேஷ். என்ன தப்பு? மகேஷ் காயத்ரியை லவ் பண்ணுறான், அவ்வளோதானே? என்ன அவ்வளோதானே? காயத்ரி இவனை விட 10 வயசு பெரிய பொண்ணு. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவரோட அப்பா இறந்து போயிட்டாரு. சின்ன வயசுலேருந்து இவனோட அப்பா தான் காயத்ரியை தான் புள்ள மாதிரி வளர்த்துட்டு வராரு. அவளை போய் எப்படா? சரி, அதனால என்ன? அந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மாவை மாமா அத்தன் தான் கூப்பிடுறா. அதை நெசமாக்கணும்னு தானே ஆசைப்பட்றான் மாப்பிள்ள. டேய் மகேஷ், இவன் பேச்சு கேட்காத. அந்த பொண்ணோட ஜாதகம் ஊர் எறிஞ்ச விஷயம். கல்யாண தேதியை குறிச்சாலே வரப்போற மாப்பிள்ளைக்கு மரணம் நிச்சயம். மகேஷ் சொன்னா புரிஞ்சுக்க, வேணா தயவு செஞ்சு விட்டுரு. உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு, 500 ரூபா தான், நான் கூப்பிட்டு போறேன். நான் சொல்றதுக்கு இல்லை, அவளை மறந்துரு. அடச்சி, என்ன மாமா அப்படி பேசுற? அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ண தான் ஆசைப்படுறேன். இல்லடா மகேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா? நீ எதுவும் பேச வேணாம், நான் வரேன். என் பெரியத்த சொல்லிருக்கு, அதோ இங்க தெரியுதே ஒரு மலை. அந்த மலைக்கு பின்னாடிதான் நிலா ஓய்வெடுக்குமா. அத சாட்சியா வச்சு என் கழுத்துல நீங்க தாலிய கட்டினீங்கன்னா நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரிதான், என் பாட்டி கூட சொல்லியிருக்கா, அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம். நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து
எவ்வளோ அழகா யோசிச்ச, நீ இவ்வளோ கேவலமா யோசிக்கிற. நம்ம கல்யாணம் பண்றது எதுக்கு? போதும் போதும், என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். நாம இப்ப அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு வருவோமா? அப்படியா? இறுக்கி அணைச்சு ஒரு உமா தந்தாதான். யாரோ வெள்ளம பண்ற வயல்ல யாரோ வராங்க, நான் போறேன். யாரா நீங்க? எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க? தனியா மாவு புழியறேன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ வந்துட்ட. வா, வந்து ஒரு கை போடு. என்னாச்சுடா? ஒண்ணும் இல்ல. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்லை, நான் உன்னை. காயத்ரி! என்னம்மா, எவ்வளோ நேரண்டே மாவு புழிஞ்சுக்கிட்டு இருப்ப? அடுப்புல குழம்பு கொதிச்சுட்டு இருக்கடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. இல்ல, இப்பதான் நான் குடிச்சேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? ஏதோ சொல்ல வந்தா. நல்ல பையன்.